Hi friends, welcome back to Basha Samayal. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா தேங்காய் பால் பாயாசம் எப்படி செய்யறது அப்படின தான் பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் எப்படி செய்யறதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இது செய்யறதுக்கு முதல்ல வந்து நம்ம சேமியா இருக்கு இல்லையா, அதை வந்து வறுத்து எடுத்துக்க போறோம். இப்போ அதை ஒரு பவுலுக்கு ஷிஃப்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம தேங்காய் பால் எடுத்திருக்கோம். அந்த தேங்காய் பால் வந்து நம்ம ரெண்டாவதா எடுப்போம் இல்லையா பால், அந்த பாலை வந்து தண்ணி பால், அதை வந்து நம்ம நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ அது கூட வந்து நம்ம ஜவ்வரிசி வந்து நல்லா கழுவிட்டு ஆட் பண்ணி அதை ஒரு 20 நிமிஷத்துக்கு நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்க போறோம். ஓகே, இப்படி வரும்போது நம்மளோட ஜவ்வரிசி வந்து வெந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சேமியாவையும் ஆட் பண்ணிக்க போகிறோம். நம்ம சேமியா வந்து வறுத்து எடுத்துருக்கோம் இல்லையா, அதை லைட்டாக கழுவிட்டு அதையும் நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சேமியா ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுக்க போகிறோம். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம தேவையான அளவு சீனி ஆட் பண்ணிக்க போறோம். சீனி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது ரெடி ஆயிட்டு இருக்கும் போது நம்ம இன்னொரு கடாயில தேவையான அளவு நெய் சேர்த்துக்க போறோம். நெய் சேர்த்து அதில் முந்திரி, முந்திரி நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம். இப்போ அது கூடவே நம்ம கிஸ்மிஸையும் ஆட் பண்ணி அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஏலக்காய் அப்புறமா கிஸ்மிஸ் ரெண்டையும் சேர்த்து நம்ம வந்து எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்க போகிறோம். இப்போ எல்லாம் வறுபட்டதுக்கு அப்புறம் நம்ம அந்த நெய்யோட சேர்த்து நம்மளோட பாயாசத்துல ஆட் பண்ணிரலாம். ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா ஃபைனலா நம்ம வந்து எடுத்து வச்சிருக்க தலைப்பால், அதாவது கெட்டியான தேங்காய் பால் இருக்கு, அந்த தேங்காய் பால் வந்து ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பாயாசம் பாருங்க சூப்பரா ரெடி ஆகி வந்துருச்சு. இதுதான் இன்னைக்கு நம்ம ரெடி பண்ண பாயாசம். இந்த தேங்காய் பால் பாயாசமா மறக்காம நீங்களும் வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க.